ரியல்மி இப்போ அவங்களோட அடுத்த சீரீஸ் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 3, ரியல்மி 3 ப்ரோக்கு அப்புறம் ரியல்மி 4, இல்லை ரியல்மி 5, ரியல்மி 5 ப்ரோ. 4ங்கிற நம்பர் சைனாவில் அன்லக்கி அப்படிங்கிறதுனால யூஸ்வலாக நிறைய சைனீஸ் பிராண்ட்ஸ் 4ங்கிற நம்பர் வச்சு ஃபோன்ஸ் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஷவுமி பண்ணியிருக்காங்க பட் நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ ரியல்மி 5, ரியல்மி 5 ப்ரோ இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ரியல்மி 5 ப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணி என்ன இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஸோ இதுதான் ரியல்மி 5 ப்ரோ வர பாக்ஸ், டேர் டு லீப் இதுதான் டேக்லைனாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனுக்கு. பாக்ஸ் ஜென்ரலாக ரியல்மி பாக்ஸஸ் மாதிரி தான் இருக்குது, பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. சைடில் 5 ப்ரோ டெக்ஸ்ட் இருக்குது. இது ஸ்பார்க்லிங் ப்ளூ வேரியண்ட், 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜோடு வருது. ரியல்மி ஒரு கிறிஸ்டல் க்ரீன் கலர் ஆப்ஷனும் விற்கிறாங்க. அது போக 464 ரேம் ஸ்டோரேஜ் வேரியன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரியல்மி 3 ப்ரோக்கு எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டாப் வேரியண்ட் முன்னாடி 6128, இப்போ 8128, ஸோ 2 GB எக்ஸ்ட்ரா ரேம். சரி, இப்போ நம்ம பாக்ஸ்க்கு திருப்பி வருவோம். ஸோ இங்கே பாட்டமில் இந்த ஸ்டிக்கர் இருக்குது, இதில் கொஞ்சம் ஸ்பெக்ஸ், பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இப்போ நம்மளே பார்ப்போம். இப்போ இந்த கத்தியை யூஸ் பண்ணையில இந்த சீல் ஏற்கனவே ஓப்பனாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் முதல்ல ஷூட் பண்ணையில் கேமரா நடுவில் ஆஃப் ஆகிடுச்சு, அந்த கார்டு கரெக்ட் ஆகிடுச்சு, ஸோ ஃபுட்டேஜ் இல்லை. ஸோ இது டேக் டூ, திருப்பி எடுத்துருக்கோம். ஸோ எனிவே, ஓப்பன் பண்ணவுன்னா உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இங்கே ரெகுலரான இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, குவிக் ஸ்டார்ட் கைடு அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் கேஸ் இருக்குது, கேமரா கட் அவுட் நல்லா பெருசாக இருக்குது. அடுத்து ரியல்மி 5 ப்ரோ ஃபோன் இருக்குது, இதில் பின்னாடி அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம். பேக் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, இது இன்னும் பிளாஸ்டிக் தான், ஆனால் அந்த டைமண்ட் கட் டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கையில் என்ஹேண்ட் ஃபீல், இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரியல்மி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதை கேஸில் விட்டுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒரு 20 Watt VOOC 3.0 சார்ஜர், ரியல்மி எக்ஸில் பார்த்த மாதிரியே இந்த தடவையும் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த டைப் சி கேபிளுக்கு கீழே சிம் எஜெக்டர் பின் இருக்குது. ஸோ இப்போ ரியல்மி 5 ப்ரோவை கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். ஸோ இந்த பில்ட், இது பிளாஸ்டிக் பில் தான், ஆனால் நல்லா சாலிடாக பண்ணியிருக்காங்க. மற்ற பிளாஸ்டிக் பில்ஸோட கம்பேர் பண்ணையில் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைன் வரையில் ரியல்மி எக்ஸ்லேருந்து இது ஒரு ஸ்டெப் டவுன் தான். இந்த பாப்அப் கேமரா கிடையாது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஆனால் ரியல்மி 5 ப்ரோ ரியல்மி எக்ஸோட கம்மியான ப்ரைஸ்க்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால இது ஓகே. இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க, இது நல்லா குவிக்காக இருந்துச்சு. இதோட ஹைலைட், இந்த ஃபோனோட ஹைலைட் பின்னாடி உள்ள இந்த 4 கேமரா செட்டப், இதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ரியல்மி 5 ப்ரோ 8.9 mm திக்னஸில் வருது, ஆனால் இந்த எட்ஜ் பின்னாடி கர்வ் ஆகிருக்கிறதுனால இன்னும் ஸ்லிம்மான ஃபீல் இருக்குது கையில் யூஸ் பண்ணையில். 184 கிராம் வெயிட், இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் யூஸ் பண்ணையில இந்த ஃபோன் சாலிடாக இருக்குது, பல்கியாக இருக்கிறதோட. பேக் கிளாசி பிளாஸ்டிக்குங்கிறதுனால டக்குன்னு எடுத்தோடனே எக்கச்சக்கமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணிருச்சு. ஸோ நான் டெஸ்ட் பண்ணையில் ஃபுல்லாக இதை கேஸில் போட்டு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் நிறைய தடவை இதை வைப் பண்ணிட்டோம், அவ்வளோ ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணுது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான் இந்த ஃபோனுக்கு. ஆனால் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு டியூ ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க, ரியல்மி இதை மினி ட்ராப்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெகுலராக வர டியூ ட்ராப் நாட்சஸோட இது 30% சின்னதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஒரு 6.3 inch டிஸ்பிளே, IPS LCD பேனல், AMOLED கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் LCD பேனல்ஸ்னு பார்க்கல, இது ஒரு நல்ல LCD பேனல், ரெசல்யூஷன் ஃபுல் HD ப்ளஸ். ஸோ டெக்ஸ்ட் நல்லா கிறிஸ்பாக இருக்குது, கலர்ஸ் ரிச்சாக வைப்ரண்ட்டாக இருக்குது, ஒயிட் பேலன்ஸும் கரெக்டாக தான் இருக்குது, அவுட்புட் நேச்சுரலாக இருக்குது, வியூயிங் ஆங்கிள்ஸ், பிரைட்னஸ் லெவல்ஸ் எதுவுமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த டிஸ்பிளேயை கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 3 கவர் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு. பெசல்ஸும் இந்த ப்ரைஸ் ஃபோனுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. வீடியோஸ்லாம் இதில் பார்க்குறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒயிட் வைன் எல்வன் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ HD ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆடியோன்னு வரையில கீழே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் வந்து அவுட்புட் ரொம்பவே லவுடாக இருந்துச்சு, நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ ஆடியோ பற்றி பேசையில் ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஃபோனில் இன்னும் இருக்குது, கீழே டைப் சி போர்ட், ப்ரைமரி மைக், ஸ்பீக்கர் இது கூட இருக்குது, பவர் பட்டன் ரைட்டில், வால்யூம் பட்டன்ஸும் அந்த ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட்டும் லெஃப்டில். ஸோ எஸ், இங்கே டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வெறும் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஓகே,
எக்ஸ்டீரியர்ஸ் பற்றி நிறையவே பேசிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபோனில் உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். இப்போ ரியல்மி 3 ப்ரோ, ரியல்மி எக்ஸ் ரெண்டுத்துலேயுமே ஸ்னாப்ட்ராகன் 710 சிப் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை அதை அப்கிரேட் பண்ணி ஸ்னாப்ட்ராகன் 712 AI இப்போ வந்து இந்த ரியல்மி 5 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 712 AIல ஒரு 10% பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் சிபியூன்னு இருக்கையில், ஏன்னா கிளாக் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒரு 30% பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஜிபியூன்னு வரையில. இங்கே உள்ள அட்ரினோ 616 GPU நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஒரு சில கேம்ஸ் ரன் பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லாவே ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஃப்ரேம் ரேட்ஸ் நல்லா இருந்துச்சு, கிராஃபிக்ஸும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இது நம்ம எதிர்பார்த்தது தான், ஏன்னா ஏற்கனவே இந்த 712 AI-யை நம்ம வந்து விவோ Z1 ப்ரோவில் பார்த்துருக்கோம். அதில் இன்டெப்த்தாக கேமிங் டெஸ்ட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி இங்கேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ரியல்மி இங்கே ஹைப்பர் பூஸ்ட் 2.0 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃப்ரேம் ரேட்ஸ், டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பெட்டராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கேம் விளையாடையில். அப்புறம் கேம் ஸ்பேஸ் ஆப், இப்போ நம்ம கேம்ஸ் விளையாடையில நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இன்டரப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே படித்தா உங்களுக்கே புரியும். இப்போ ரியல்மி 5 ப்ரோ கலர் ஓஎஸ் 6.0 ரன் ஆகிட்டுருக்கு. இது ஆண்ட்ராய்ட் 9.5 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ரெண்டு ஆப்ஸ்குள்ளே மாற்றி மாற்றி ஜம்ப் பண்ணாலும் சரி, ஒரு ஃபீல்டில் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆப்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக லான்ச் ஆச்சு, ஏன்னா இங்கே UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் இருந்தாலும் ரியல்மி 5 ப்ரோவோட பேஸ் வேரியண்ட்டே 64 GB ஸ்டோரேஜோடு வருது. ஸோ இது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8128 வேரியண்ட். இங்கே ப்ரீலோடட் ஆப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஆனால் இது மோஸ்ட்டாக எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். எனக்கு கலர் ஓவர்ஸோட ஒரு மேஜர் நெகட்டிவ், எனக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தா, சில ஆப்ஸை டிசேபிள் பண்ணுறதுக்கு கூட ஆப்ஷன் இல்லை. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் அவங்க ஒரு ஃபோனை விற்கையில் அதில் ப்ரீலோட் பண்ணி சில ஆப்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ண விட மாட்டாங்க. அப்படி அன்இன்ஸ்டால் பண்ண முடியாட்டி கூட டிசேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஐ மீன் இதுவே தப்பு தான், பட் நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறதுனால இது ஓகே அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு பழகிட்டோம். ஓகே ஃபைன், இதான் இன்னைக்கு நடக்குதுன்ட்டு. பட் கலர் ஓவர்ஸில் இப்போ இந்த மாதிரி ப்ரொமோஷனல் ஆப்ஸ், இந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இதெல்லாம் கூட வந்து டிசேபிள் பண்ண விடாதது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஓவரால் இன்டர்ஃபேஸில் ஆட்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீம்ஸ் ஓப்பன் பண்ணால் ஆட்ஸ் பார்க்குறதோ, இல்லை ஒரு தடவை ஆப் டவுன்லோட் பண்ணால் ஆட்ஸ் பார்க்குறதோ இங்கே நடக்காது. அது ஒரு பாசிட்டிவ் தான். கலர் ஓஎஸ் இன்னும் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் பக்கம் போயிட்டுருக்கு அவங்களோட டெவலப்மெண்ட்டில். ஸோ இங்கே இந்த ஆப் ட்ரா, இன்னும் க்ளீனான செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் அதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இது வரைக்கும் நீங்கள் ஒரு கலர் ஓஎஸ் ஃபோனே யூஸ் பண்ணாட்டி கூட இதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம், பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ இங்கே கலர் ஓஎஸில் ஒரு சில பவர் சேவிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஏற்கனவே ஒரு 4030 mAh பேட்ரி இருக்குது. அந்த 10 nm ஸ்னாப்ட்ராகன் 712 AI சிப்போட சேரையில் பேட்ரி நாள் ஃபுல்லாக ஈஸியாக தாங்கணும், ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட. அப்படி திருப்பி சார்ஜ் பண்ணணுன்னா இங்கே VOOC 3.0 சப்போர்ட் இருக்குது. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ரி லைஃப் பற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் பேசுவோம். இப்போதைக்கு செக்யூரிட்டின்னு வரையில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தவிர இங்கே ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆச்சு. செல்ஃபி கேமரா பற்றி பேசையில் இது நம்ம ரியல்மி எக்ஸில் பார்த்தா அதே செல்ஃபி கேமரா தான். ஐ மீன் ரியல்மி எக்ஸ் மட்டும் இல்லை, ஒன் ப்ளஸ் 7 ப்ரோவில் வர அதே செல்ஃபி கேமரா தான். 16 MP IMX 471 சென்சர், இது ஒரு சோனி சென்சர், F2 லென்ஸோட வருது. செல்ஃபிஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு, போர்ட்ரேட்ஸ் கூட குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே வந்து எச் டிடக்ஷன் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இமேஜ் கொஞ்சம் கூலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதாவது கொஞ்சம் ஒரு ப்ளூவிஷாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இது சாயந்தரம் 6 மணிக்கு எடுத்தேன், ஸோ சுற்றி உள்ள கண்டிஷன்ஸ்னால கூட இருந்திருக்கலாம். எனிவே இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது, ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றியும் பார்ப்போம். கேமரா ஆப் நம்ம மற்ற ரியல்மி ஃபோன்ஸ், ஓப்போ ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி தான். இங்கே பின்னாடி உள்ள ஒரு ஒரு சென்சரையும் செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே இதை டேப் பண்ணால் வைட் ஆங்கிளுக்கு ஜம்ப் ஆகும். மேக்ரோ ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான மோடாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆப் என்ன பண்ணுமோ அதை நல்லா தான் பண்ணுது. இங்கே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரோமோட் கொடுத்துருக்காங்க, குரோமா பூஸ்ட் ஆப்ஷன், நைட் ஸ்கேப், இதெல்லாம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பின்னாடி உள்ள கேமராஸ் அது இந்த ஃபோனுக்கு ஒரு USP-னு சொல்லலாம், அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட், இதோட ஒரு மெயின் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சோனி IMX 586, இது ஒரு 48 MP சென்சர். இப்போ எல்லாருமே ஃபோன்ஸில் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது F1.7 லென்ஸோடு வருது. ஸோ இங்கே உங்களுக்கே இந்த பிக்சர்ஸை பார்த்தா தெரியும், நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த IMX 586-ல என்ன எதிர்பார்க்குறோமோ, மற்ற ஃபோன்ஸில் எப்படி பார்த்துருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. குரோமா பூஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த சேச்சுரேஷன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இந்த குரோமா பூஸ்ட் ஆப்ஷன் வைட் ஆங்கிள் கேமராக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும், இந்த சைட் பை சைடு பிக்சர்ஸை பார்க்கல. மூணாவது ஒரு டெப்த் சென்சர். டெப்த் சென்சர் என்ன பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எச் டிடக்ஷன் இந்த போர்ட்ரேட் பிக்சர்ஸில் நல்லா தான் வந்துச்சு.
ஃபைனலாக இது கொஞ்சம் வித்தியாசமான சென்சர், இங்கே அல்ட்ரா மேக்ரோ ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக போய் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது வெறும் 2 மெகாபிக்சல் சென்சர் தான். ஸோ டீட்டெயில்னு வரையில் ரொம்பலாம் கிடையாது. ஆனால் இப்போ ரெகுலர் கேமராவோட எடுத்த ஷார்ட் சைட் பை சைட் பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதுதான் வந்து ரெகுலர் கேமராவோட க்ளோசஸ்ட் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ். இதை தாண்டி இன்னும் க்ளோஸாக போனீங்கன்னா ரெகுலர் கேமரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடும், ஷார்ட்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இந்த அல்ட்ரா மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணல இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஷார்ட்ஸ் நம்மளால் எடுக்க முடியுது, ரொம்ப க்ளோஸாக போக முடியுது சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஃபைனலாக ப்ரைஸிங்னு வரையில் இந்த வீடியோ ஷூட் பண்ணல, எனக்கு ப்ரைஸிங் தெரியாது. பட் நம்ம எதிர்பார்க்கறது நோட் 7 ப்ரோவோட ப்ரைஸிங்க்கு க்ளோஸாக இருக்கணும். ஸோ 14,000 ரூபா அந்த செக்மெண்ட்டில் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ரைஸிங் எனக்கு தெரிஞ்ச உடனே கீழே ஒரு பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன். C4Etech தமிழ் ட்விட்டர் ஹேண்டில்லையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதனால் ட்விட்டர் ஐடி வச்சுருந்தீங்க, ட்விட்டரில் இருந்தீங்கன்னா C4Etech தமிழ் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா பண்ணுங்கள். ஸோ எனிவே, இங்கே அந்த குவாட் கேமரா செட்டப், ஒரு நல்ல பில்ட், டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி சப்போர்ட், VOOC 3.0, ஸ்னாப்ட்ராகன் 712 AI, ஒரு 4000 mAh பேட்டரி, இது எல்லாமே ஒரு 14,000 ரூபா 15,000 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷனாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இது வர்த்தா இல்லையாங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க Realme 5 Pro பற்றி? இது ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறீங்களா, இல்லைனா ரியல்மி ஏதாவது வித்தியாசமாக கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக இந்த ஃபோனை ஏதாவது வேறு ஏதாவது ஃபோனோட கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லைனா ஏதாவது ஸ்பீட் டெஸ்ட், இல்லை கேமரா கம்பேரிசன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த ஃபோனோட பண்ணணுங்கிறதையும் சொல்லுங்கள். ப்ளஸ் இப்போ உள்ள அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் நான் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரிவ்யூவில் பார்க்குற சில விஷயங்கள் முன்னாடியே அன்பாக்சிங்கில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? உங்கள் ஃபீட்பேக் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4Etech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.